மதுரை மாவட்டம் உசலம்பட்டிக்கு அருகில் உள்ள எஸ்மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மாயாண்டி குடும்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் மாயாண்டியுடைய மூத்த மருமக. சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு சொந்தத்திலே கட்டி வந்த மருமக. இது மாயாண்டியுடைய ரெண்டாவது மருமக, அவங்க பொண்ணு. இங்கே இருக்காரு, இவர் தான் மாயாண்டி, இந்த குடும்பத்தின் தலைவர். அஞ்சு பிள்ளையை பெற்றுட்டு அரசனாக வாழ்ந்துட்டு இருக்கிற இவருடைய மூத்தமே தவசி. இவருக்கு மருந்து அடிக்கிறதா பிரதான தொழில். தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும், எந்த மருந்து? நல்ல மருந்து யாருக்குடா? தோட்டத்தில் பூச்சி ஜாக்கிரதை அடிக்கிறதுனே ரோக்கர் வாங்கி அடி, அதான் புதுசு. சரி, வாங்கி அடிக்கிறேன். வரணே ஒரே டப்பால எல்லாம் காலியாயிருமடா. இவர் தான் மாயாண்டியுடைய ரெண்டாவது பிள்ளை, பேர் விருமாண்டி. இவர் விவசாயிகளுக்காகவே போராடுற போராளி. என்னையா பொதுமக்களுக்கு இடைஞ்சலா? என்னையா இங்க கூட்டம்? இது வித்த காட்டுறத வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்ல. உழைச்சு உழைச்சு ஊருக்கெல்லாம் சோற போட்டுட்டு தங்கள் உரிமைக்காக போராட வந்திருக்க மக்களின் கூட்டம். மரியாதையா நீங்க கலைஞ்சு போகலைனா உங்களை கைது பண்ற மாதிரி வரும். இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். இந்த உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் உற்பத்தி செய்வனை விலையை தீர்மானிக்கிறான், ஆனா விவசாயிக்கு மட்டும் அவை விளைய வச்சதுக்கு வேற ஒருத்த விலையை தீர்மானிக்கிறான். இந்த துயரத்தை துடைக்கிற வரைக்கும் எங்க மக்களின் போராட்டம் ஓயாது. பேசாம கலைஞ்சு போங்க. எங்க மக்களின் உரிமையை போராடி பெற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து. பேசாம பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து. அடக்கோளா ரொம்ப நாளா கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவலமும் பறந்து. வயிறு அறுவடக்கி விளைஞ்சு கிடக்குது, போனதில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது.
விளைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது. உணவில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது. அடிக்கும் போது புழுவும் கூட விழுந்து துடிக்குது. அடிக்கும் போது புழுவும் கூட விழுந்து துடிக்குது. அறிவிருந்தும் அடிமைத்தானோ போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குங்க பருந்து. நாலு தேடுதல் நாட்டில் நடக்குது. அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாலு தேடுதல் நாட்டில் நடக்குது. அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது கோணமும் கூட எழுந்து நிற்கிது. எரியும் போது கோணமும் கூட எழுந்து நிற்கிது. உசுருந்தும் முதுகே குளிஞ்சு நிற்கிது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து. கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவலமும் பறந்து. நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவலமும் பறந்து. இவன்தான் மாயாண்டியுடைய மூணாவது பையன். பேரு சீனிச்சாமி. இவனுக்கு மைக் செட்டு போடுறது தான் தொழில். மைக் செட்டில் பாட்டை போட்டு வர போகிற பெண்கள்லாம் தனக்கு தான் படைக்கப்பட்டதாக நினச்சி கற்பனை பண்ணிக்கிடுவான். இந்த ஆளுக மேலே நடந்து போகிறானே இவன் தான் மாயாண்டியுடைய நாலாவது மகன். பேரு பரமன். அண்ணன் தம்பிகள் அஞ்சாவது கிளாஸ் கூட தாண்டினதில்லை. இவன் தான் பிளஸ் டூ வரைக்கும் போயிருக்கான். காலேஜுக்கு போக வேண்டிய வயசில் இப்போத்தான் பள்ளி படிப்பவே முடிச்சிருக்கான். எங்களுக்கு இடம் கிடைச்சிச்சுல குடியா டிக்கெட்ட அடிக்கிற குடியா இந்தாப்பா வந்தாங்கயா. ஆ ஏய் சீக்கிரம் குடியா. ஏய் எப்பேன் மகனே என்னடா மேலே ஏறி மிச்சற விளக்கனே சொன்ன. ஐயோ ஏய் உலகத்துல எவ்வளவு அசிங்கமான வார்த்தை இருக்கோ என்ன பார்த்து பயிடா. இந்த அப்பள பார்த்து வச்ச போ சங்க அறுத்து வேண்டாம். இந்த கோபத்துக்கு காரணம் இவன் பிறந்ததுல இருந்து அவங்க ஆத்தாவை பார்த்ததே இல்ல. இவனுக்கு எல்லாமே இவங்க அப்பன்தான். இப்படிப்பட்ட மாயாண்டி குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே காத்துக்கு இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மாயாண்டியோட கூட பிறந்த அண்ணன் கோவக்கார விருமாண்டி. இவன் தான் விருமாண்டியுடைய மூத்த மகன் சொக்கன். இவன் விருமாண்டியுடைய ரெண்டாவது மகன் சின்ன. இவன் விருமாண்டியுடைய மூணாவது பையன் பாண்டி. விருமாண்டியுடைய நாலாவது பையன் மொக்க. இவன் விருமாண்டி அஞ்சாவது பையன். இவன் பேரும் மாயாண்டிதான். கிடையா ஒரே ஒரு அதிர்ஷ்டம் கொடுறான். நீயாவது ஒண்ணு குடுமா பாக்க வச்சு தின்ன வகுத்து வலிக்குமா. சின்ன பிள்ளையே திங்கிறான் பாரு கிறுக்கு பையன். இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை காரணம் அழகம்மா. மாயாண்டி விருமாண்டி அப்பனுக்கு ரெண்டாம் தரத்து பொண்ணு. இந்த அழகம்மாவுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி விருமாண்டிய கோர்ட்டு வரைக்கும் இழுத்து மாயாண்டி வாங்கி கொடுத்தது தான் காரணம். இவங்க தான் அழகம்மா அவங்க பொண்ணு பேச்சு. இந்த பசை விட்டு இறங்குறாங்களே இது மாயாண்டியுடைய மகளும் மருமகனும். திருவிழாவை சாக்கா வச்சு கோழி பைய எடுத்து கொள்ளையடிக்க வந்திருக்காரு இந்த மருமகன். ரெண்டு பைய காலியா தானே கொண்டு வந்திருக்கா. ஏன்னா வரும்போது உங்க அப்பா வீட்டுல இருந்து நிரப்பி கொண்டு வந்தேன். கலரா மாப்பிள்ள கேட்டானுல்ல அதான் வட்டி மூலமா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன விசேஷம் புதுசா வீடு கட்டிருக்கேன். ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு. அந்த மண்ணையும் அள்ளி பூசிட்டு வீடு கட்டிருக்கேன் விசேஷத்துக்கு வாங்கினு பத்திரிக்கை கொண்டு வராயா. சும்மா இருக்கேன். மாமே மஞ்சள்கிட்ட மொய் வாங்காம எப்படி புலப்பு நடத்துறது? ஏண்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவேடா. அதெல்லாம் பரவாயில்ல அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க சிறப்பா பண்ணிடுவான். மாப்பிள்ள நீங்க பெரிய குடும்பம் 5000 ரூபாய் செய்ய போறீங்க. 300 ரூபா அட்வான்ஸ் எடுத்துங்க. 4500 ரூபா சபையில கட்டுங்க. மைக்கில் அமர்கள் படுத்திடுவோம் வரட்டா. நீ 1000 ரூபாய் செய்யணும் மறந்துடாத. சைஸ் நான் எவ்வளவு செய்யணும்? சைஸ் 1000 ரூபா அப்படியா?
என் மைனு காட்டு வாரம் காது ஊத்து கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க வந்துருங்க. நம்ம தொழில பின்பற்றதே தொழிலா இருக்காங்க. எப்பவுமே சட்டை வர மாட்டேன், இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டு வந்திருக்க. இது ஏன் சட்டை இல்ல, ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? சரி, அதுக்கு தோலை ஓட்டுருக்க. இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். நீ செத்து போயிட்ட இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா? லூசு பையில செருப்பு தாங்க சாகுவா சொல்ற, சாமி கும்பிட்ற, சாமி கும்பிட்ற. அப்ப நீ சாக மாட்ட, அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. டேய் சொக்கா, இந்த திருவிழா முடியறதுக்குள்ள மாயன் குடும்பத்துல ஒரு தலையா உருளணும்டா. டேய் நல்லா கவனிச்சுங்க, அவங்களை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா குடும்பத்தை நீங்க பாத்துங்கடா, நீங்க போயிட்டா குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். மொத்தத்துல நமக்கு தேவை அவங்க வீட்டுல ஒரு உசுறு. வாங்க வாங்க. வீட்டு பக்கம் ஆளைய காணோம். ஏன் மாப்பிள்ளை கேக்குறிய? இந்த டீ கடை வச்சுட்டானா இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு 10-15 லிட்டர் ஓடி இந்நேரம் ஆளு கூட்டம் கேகேன் இருக்கு, அதனாலதான் வர முடியல மாப்பிள்ள. பெரிய கொடநாடு டீ எஸ்டேட் சுத்துப்பட்டி கிராமத்துல இருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை, மோர் சாப்பிடியா? நீங்க கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்த குட்டிகளையும் பத்திரமா பாத்துக்கிறங்க. களவாணி பேர் நிறைய வச்சிருவாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை இங்க வந்து முறையிடலாம். கொண்டாட்டம்
வெள்ளடா போட்ட வெள்ளாடு அதி நிதிட்டுள்ளதா மத்தியான சாப்பாடு பாட்டில் சாராயம் பக்கத்தில் இல்லைனா கோவிச்சுக்கு இருந்தா நம்ம ஒரு பண்பாடு கண்களை மூடிக்கிட்டு கட்டழக நினைச்சாலும் மண்டைக்கு சிந்துடா மத்தாப்பு மத்தாப்பு யானைய முன்ன விட்டு மாங்கோட்டம் பின்ன விட்டு சாமி வருது தேரோட தேரோட கூட்டத்தில் நின்றுக்கிட்டு ஓயாம வைக்கப்பட்டு மனச பருக்கிறாள் தேரோட வேரோட Thank you.
வேண்டாம். அங்க ரெண்டு குடும்பம் வெட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு சாப்பாடு பெருசா போச்சா? ஏன்னா அந்த ஐஸை தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா? பால் வச்சு சூப்பர். என்ன மாமா இப்படி கோவப்படுற? ஏயா அவன் பஞ்சம் பழிக்க போய் இங்க திருவிழாங்கிற சாக்குல ஒண்ணு கூடுறீங்க, இப்படி கோயில வச்சு அடிச்சுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது வேணா கோயிலா இருக்கலாம் சார், ஆனா இங்க அப்பந்தான் எனக்கு சாமி. இவர் மேல கை வச்ச விட பட்டி கோலாவும் நோலிமன நீ வெட்டுறது நாங்க வாழ்த்தானா சார்? நாங்க சாமி விட சார் வந்தா இங்க சார் திருவிழா சாக்கா வச்சு எங்களை ஒச்சம் பண்ண வந்திருக்காங்க. எத்த கலை பயலுக்கா இதெல்லாம் வாழ வேண்டியவிடா, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாது. ஆமா சாமி, நாங்க தப்பு தப்பு தான் பேசுவோம், ஆனா சிவசிவான்னு இருப்போம். ஆனா நீ தப்பு மட்டும் தானே செய்வ? பேசாத நீ பெரிய பண்ண, நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல, பேச வந்துட்டேன் ஊரே காரி துப்பு சொல்லிட்டாருயா. முற்போக்கு சங்க தலைவர் ஊர் பேல காசை வசூல் பண்ணி தமிழ்நாட்டெல்லாம் மோர் வித்துக்கிடு கலைஞர் கிடப்பாங்க. ஏய் பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. நாங்களாம் படிக்காத கூமுட்டைங்க தான், உங்கள்ட தான் ஒரு டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் எல்லாம் இருக்காங்கல்ல, நான் பேச தப்பு தான்யா தப்பு தான். ஏய் அடுத்த வீட்டுல அடுப்பெரிஞ்சும் உட்டை எரியும், நீ எல்லாம் சபையில பேச வந்துட்ட. ஏய் படிச்ச ஆபீசர் என்ன ஏதுன்னு பேசிட்டுக்காருல, நீங்க என்ன தற்குறி தினமா பேசுறீங்க? போலீஸ் ஐயா, இனிமேல் நாலு நாள் திருவிழானா இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்துக்கிறோம் ஐயா. அது கடைசி நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நடந்ததுக்கெல்லாம் அங்கதாயா காரணம், எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் ஐயா, விட்டு கொடுக்குறோம் ஐயா, அதனால் கெட்டு போயிட மாட்டோம். பிள்ளை வீட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா, நான் பிரித்து பேசலையா இந்த பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி போங்க பாலாம். நீ என்னடி கட்டிக்கிட்டு இருக்கி வெட்டினவங்களை விலக்கி விட்டது நல்லதா போச்சு. என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்து ஐயா ரெட்டுதான் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ள ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த போகத்துக்கு பொன்னியே போட்டு எடுத்துறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் கல்ல சாப்பிட்டா கூட செமிச்சிருவேன். உங்க பொண்ணுக்கு பொன்னி அரிசியை சாப்பிட்டாதான் கண்ணு நல்லா தெரியுமா? டாக்டர் சொன்னது சொல்லுமா? எந்த டாக்டர் சொன்னாரு? டாக்டர் சொன்னது கூட மறப்பாங்க. எதுக்கு உள்ள டாக்டர் சொல்றதெல்லாம் மறக்கிற? சரி நீ பட்டன கிளம்பி போயிடாத, நான் சந்தை வரைக்கும் போய் விரால் மீன் வாங்கிட்டு வரேன். அப்பா எதுக்கு பாலஞ்சிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன வேணாம்? பேரு பிள்ளை எப்படியும் மாத்தீங்க இல்ல என்ன மாப்பிள? அது இல்ல மாமா, ஐயர் மீன்ல இப்ப புதுசா கருவாடு வந்திருக்கான், அதுல ரெண்டு கிலோ வாங்கி. அதுக்கே மாப்பிள கடங்க ஆகிற மாதிரி ஆகுறீங்க. எதுக்கு வயசான காலத்துல எங்க அப்பா சிரமப்படுத்திட்டு இருக்க? ஏய் கணக்கழுத, இத போய் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா கூட பிறந்த பிறப்பு நீ நல்லா இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா சின்னவனே? ஆமனா அக்காவுக்குள்ள நமக்கு இதுக்கு. ஆமா மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதே, மொத்தத்தையும் நான் கொண்டு வந்து வச்சிருவோம். ஆமா மாமா, போற வழியில உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க, என் தம்பியை ஒரே இது கத்தி கொண்டு இறக்கி வாங்க. ரொம்ப ஏத்தாலம் தாண்டி எது எப்படியோ மூட்டு துக்குறதுக்கு நாலு மாட்டேன். தம்பி அது கனமா. ஹலோ ஹலோ மாயண்டி சித்தப்பா, எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா. வாங்க மாப்பிள, மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு புரியுதான்னு பாரு. என்னண்ணா அடி பிச்சு போடுவேன். ஏண்ணா முட்டு கோமா இருக்க? மாயண்டி சித்தப்பா திருவிழாவில் ஐஸ் வாங்கி தந்தாரு, அப்புறம் ஏன்டா மண்ணு கட்டிட்டு அலையிறீங்க?
உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கலடா, பேசாம ஐஸ் வாங்கி திருந்து சும்மா இருக்க வேண்டியதானே. அப்புறம் எங்களை பறந்து பறந்து அடிக்கிறீங்க. ஓ, உனக்கு பாய்ஸ் தான் பிரச்சனையா? வேற என்ன? டேய், அண்ணன் கூட பாய்ஸ் வாங்கி கொடு. இந்த காசு வாங்க. போல்ல கை வைக்காதடா, வாழற முடியாது. கை வைக்கல வாணமா. உன கோட்டை தான வேணும். எங்க கூட வா. கோட்டு கைஸ் நல்லா இருக்கு. இதானே வாய்ஸ் வந்து நல்லா பாத்துக்கணும். நல்ல வெண்ணெய் பண்ணதா உப்பு தண்ணில பண்ணலையா? நல்ல வெண்ணெய் போட்டதல்ல. ஐயோ, ஐயோ, இது போறானே. என்ன என்ன வாங்கி வாங்கி கொடுக்கனே. கம்பெனில இருந்து முதல்ல போனா வாங்கி வந்தேன். ஐஸ் கொடுக்க மாட்டானே. வாங்கி வாங்கி கொடுக்கனே. என்ன மாப்பிள்ள அம்பட்டு ஐஸ் அஞ்சு நிமிஷத்துல திண்டு விட்டு குச்சிய மிச்ச வச்சிருப்பாரு. போய் கணக்கு பண்ணி எண்ணிக்க போ. ஐயோ, வந்துடுறேன். காதலிக்கு மட்டும் இல்ல, காதலோட அப்பாவுக்கு அடிவிட்டா கூட மனசு வலிக்கத்தான் செய்யும். என்னடா காதலை பத்தி இவன் சொல்றான் நினைக்கிறீங்களா? வாரல இவ பேரு பூங்குடி. நான் பிளஸ் டூ படிக்கும்போது இவ பிளஸ் ஒன் சேர்ந்தேன். அப்பிருந்தே நான் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்குள்ள இருந்த காதலும் ஒரு நாள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி வராதுன்னு? ஏன் லெட்டர் கழிச்சு போற? என்ன என்ன பிரச்சனை நடக்குதுங்க? நம்ம கிளாஸ் பிள்ளைக்கு இவன் லவ் லெட்டர் கொடுக்கறான்டா. ஏய் குட்டச்சி, இந்த வாடா படம்னு சொல்ற பாத்தியா, உன்னை தனியா அப்புறம் காமிச்சுக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஒண்ணுமில்ல பாசு, நான் இந்த பிள்ளை ஒரு அஞ்சு வருஷம் லவ் பண்ணிக்கிறேன். நீங்க அதோட கிளாஸ் மட்டாமல கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றது. யாரை பார்த்து ரெக்கமெண்ட்? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகிறீங்க? காதல் ஒரு விபத்து மாதிரி பாஸ். யாரும் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் பாஸ். இந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணலாம், நீங்க இந்த பொண்ணை லவ் பண்ணலாம். எப்போ எது நடக்கும்னு தெரியாது பாஸ். உங்களுக்கு கூட வாழ்க்கையில் எப்படி ஒரு விபத்து நடக்கலாம் பாஸ். அதுக்கு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறீங்க? உங்களுக்குள்ள அப்படி எதாவது இருந்தால் சொல்லுங்க பாஸ், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உனக்கு ஒரு விபத்து நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அச்சா வரேன் பாஸு. என்ன விசேஷம் இருக்காருல்ல? நேரம் இதயத்தில் மழையுடன் மின்னல்கள் தோன்றும்
யாரோடும் பேசவில்லையே, எங்கேயும் போகவில்லையே, என்னாச்சு பெண்ணே எனக்கு. ராத்திரி பகல அவளை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் மறுபடியும் அவளை இப்போ தான் நான் பார்க்க வரேன். என்னங்க ஆச்சு, கால ரத்த வர குளிக்கிறீங்க? நீ பேச பாத்து பாத்து தம்பி. நன்றிப்பா. ரொம்ப நன்றி தம்பி. தூங்குடி, என்னடி பராக் பாத்துக்கிருக்க? உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போ. இல்லை மேட்டுப்பட்டியா? இல்லை தெரிஞ்சிடும். அப்படியா? தினம் தினம் பாஸ் ஆகுற அப்பத்தான் எனக்கு மிட்டாய் கிடைக்கும். போடு, நிறைய போடு. அனுப்பிட்டு வாங்குறியா?
என்ன கடவைக்கு போறியா? வச்சு வச்சு திண்டேன். தம்பி பாஸ் ஆனதுனால முட்டாய் தர்றாங்க. நீ பாஸ் பண்ண வேண்டியதானே. அடியே பாஸ் பண்ணி வாங்குனதுலயே இருக்கு பயவுல. ஏலா கட்டி முட்டை இருக்கான பண்ணலாம். அடியே முடிச்சு அண்டா கொடுத்து முட்டா வீட்டுல இருக்க போறான். டேய் உனக்கு மீச முளைக்கிற மாதிரி அறிவு முளைக்க மாட்டேங்குதுடா. நேரத்துல இருந்து அடக்கோலியா காணோம்டா. இப்படியே புளியிட்டு திரி. நீ பண்ணி முட்டி தான் சாப்பிட போற. அப்புறம் ஏதா முட்டு விட்டா உனக்கு? டேய் என்னடா முட்டாக்கு இம்பிட்டு தகராறு பண்றீங்க? அண்டா வைக்கணா குண்டா காணாமனு நாசமா போற வைக்கலாம். டேய் சித்தப்பா கொடுத்தாரா? டேய் எவன்டா வந்து சித்தப்பா? அட அத கூட மறந்துட்டேடா மாயடி சித்தப்பா. தொடர் எதுவுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல. பேசி பாப்போம். முடியலன்னா போராட்டத்தை அண்ணா கால் விடுறேன். எந்திரா என்னப்பா பாஸ் ஆயிட்டா? அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தம்பி. மூத்த வரைக்கும் முடிக்கடா. வேண்டிட்டு சின்ன பசங்களுக்கெல்லாம் மிட்டாய் கொடுத்தோம். இவனும் வந்தா ரெண்ட குடுத்து அனுப்பிச்சான். இது என்ன பாத்தப்ப? நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நல்லா தெரியும். என்னடா தெரியும்? முதல்ல அந்த லூசு பேருக்கு முட்டாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நாய் செட்டில பாலை ஊத்தி உன் வீட்டு வாசல்ல உட்கார வைக்கிறது, அதுக்கப்புறம் இவனை விட்ட கேச போட்டு இந்த தத்தம் பிரிக்கிறது. அதானா என்னப்பா புதுசு புதுசா பேசிட்டீங்க? அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாதுப்பா. யோ உன் குறுக்கு பத்தி எங்களுக்கு தெரியாது ஐயா. அந்த காலத்துல வம்படி அந்த ஓடுகளுக்கு சொத்தம் பிடிச்சி கொடுத்தா தானே நீ இன்னைக்கு இவனை கைகளை போட்டுக்கிட்டு எங்களை நடத்த நிறுத்த நினைக்கிறியா? உன் திட்டம் பலிக்காதே. டேய் வாய முடுறா. வார்த்தை தடிச்சது சங்க அறுத்து போடுவேன். யார பேசிக்கிட்டு இருக்கா? விடுறா விடுறா பா. அவனுக்கு முட்டாய் விடுறது தப்பு தாப்பா. எங்களை மன்னிச்சுக்கப்பா. என்னப்பா நீங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்க பொறுக்கி பயில போய் மன்னிப்பு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சல்லி பயில இங்க பாருங்கடா. நீங்க வேணா அவனை பைத்தக்கார பயிலா பாக்கலாம். எங்களால் அவனை பார்க்க வச்சுட்டதையும் திங்க முடியாது. அவனை வேற ஒரு ஆளாக பார்க்கவும் முடியாது. உங்களால் என்ன முடியுமோ செஞ்சுக்கிறேங்கடா. போங்கடா. டேய் நீங்கள் என்ன ஊருக்குள்ளே பெரிய திட்டீரா? எப்போ பாரு உடச்சு விட்டுக்கிட்டு திடீரீங்க? டேய் தம்பி இவனை கை கால் உடச்சு விட்டா தானே சரிப்படுவாங்க. ஏய் சொன்னா பார்த்தாதுனே இவங்களை செஞ்சா தானே. கூட்டு வந்துட்டாங்க அம்பானி அம்பானி பையனும் காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபைல தூக்கிக்கிட்டு. யோ எங்களை மாதிரி கோட்டீஸ்வரன் படிக்கிற காலேஜியா இது? உனக்கு ஆசை ரொம்ப தான் இருக்கு பெருசு. டேய் வண்டி வர்ற பிரசரில் வந்தோன்னா வாத்தியார் நினச்சேன். இவனுங்க படிக்கிறவனு தான். டேய் இவனை கிடக்குறானுடா. நீ நல்லா படித்து பாஸ் பண்ணினா பெரிய கோடி சொன்னா இல்லாமல அப்புறம் இதை விட பெரிய வண்டி வாங்கி டேய் ஒப்பனை அதில் உட்கார வச்சு ஊருக்குள்ள அப்படியே ஒரு சுற்று வந்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்கும்ல. ஆ வாடா நீ வாங்க விடா. என்ன மருமகளே மாவாட்றீங்களா? உளுந்து மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க. இட்லி உங்களை மாதிரியே முறைக்கு. பரமே கூட படிச்சாலாம் மில்லு வேலைக்கு போய் தெரியுதுங்க. சரி சொத்தை வித்து ஊர் மைக்க படிக்க வைக்காட்டினாத்தே என்ன? அது எப்படி நம்மளை நடுத்தரவில் நிக்க வைக்க வேணாம் அதுக்குத்தான். அம்மா கள்ளிப்பட்டு யாரு நடுத்தரவில் நிக்க வேணாம்? என்னடா இந்த மனுஷன் நிலத்து மேலே கடை வாங்கி குழந்தைனார படிக்க வைக்கிறானுங்கிற கவலையும் யாருக்கு வேணாம்? நான் பரமனுடைய பாகத்து மேலே மட்டும்தான் அவன் படிக்கிறதுக்கு கடை வாங்கியிருக்கேன். நாளைக்கே உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சொத்தை மூணாக பங்கிக்கிங்க. உங்களை நிலப்புலம் காப்பாற்றிட்டோம், பரமனை அவன் படிப்பு காப்பாற்றிட்டோம். வசந்த ஊங்கெலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன்
நேரம் அவளை பீடித்துண்டு சோகப்பாட்டை போட்டு சோர்ந்து போய் உக்காந்துருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் உனக்கு புரியாதரா? எனக்கு புரியாதா? சொல்ற. அத நான் சொல்றேன். வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை எப்ப காதலிக்கிறேன்னு சிட்டுக்குருவி கேட்டுச்சான். அதுக்கு அந்த வெள்ள ரோஜா சொல்லிச்சான், மூணு புரோட்டாவும் சால்னாவும் கட்டி வைக்கிற, நீ போய் சீரிய செட்டு கட்டிட்டு வந்து சாப்பிடு. காதல ஏமாமா கலங்கப்படுத்திட்டு இருக்க. உன் மனதுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக காதலி யாரா? அங்க பரட்டா பிடிஞ்சிட்டு இருக்கா? பரட்டா கடைக்காரி. ஆமா, அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சுடா. அவளுக்காக பல பாடல்களை போட்டு என் காதலை வெளிப்படுத்தின. அதை புரிஞ்சுக்கிறாம எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. சரி, உன் காதலை நேரம் போச்சுனியா? இல்லையே, பாட்டிலேயே புரிஞ்சுக்கோன்னு நினைச்சேன். பாட்டிலையும் புரியாது, நேர போய் சொன்னாலும் கேட்காது. ஏன்னா காதல் ரெண்டு அவுட்டு. இல்லையே, தமாரம்டா. என்னை பார்த்து சிரிச்சாலே? உன்னை பார்த்து மட்டும் இல்ல, போற வர எவனை பார்த்தாலும் அவ சிரிச்ச மாதிரி தான் தெரியும். என்னது அவளுக்கு எத்து பண்றா? உன்னை கலாம் தம்பியா பிறந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. பிடிச்சாந்தாரு ஃபிகரு. ஒரு பொண்ணு மாப்பிள்ள தாய் மாமி என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், ஒரு சிட்டுக்குறி ஒரு வெள்ள ரோஜாவை காதலிச்சுட்டான். வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன எப்ப காதலிக்கிறேன். அதுக்கு அந்த வெள்ள ரோஜா சொல்லிச்சான், ஒரு என்னதான் சொல்லிக்கிறாரு, ஒரு சிட்டுக்குறி ஒரு வெள்ள ரோஜா. இவன் உலரத வச்சு நீ எங்களை ஏப்ப சாப்பிய நினைச்சுடாத. என் மாப்பிள்ள சீனிச்சாமி மைக் செட்டு போட்டாருன்னா மணக்க மணக்க பாட்டு வருவாப்பா. பேசிட்டே இருக்காது, தட்ட மாத்துங்க. பள்ளிக்கூடத்துல போட்டு கொடுத்தது மாதிரி நான் பண்ற தப்பையெல்லாம் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மதனி. ஏப்பா, கோயிலுக்கு போயிட்டு முத பத்திரிக்கை எந்த வீட்டுல கொடுக்கணும்ன்ற? சும்மா இருப்பா, 1000 தான் இருந்தாலும் என் கூட பிறந்தவன்ல, கொடுக்கலாம் தப்பா போயிடும். ஏண்டா பெரியவன, என்ன மேப்பாங்க போக வரீங்க? என்ன இருக்கிறாங்க வந்திருக்காங்க? என்னடா நின்றுட்டு இருக்கீங்க? ஒட்டு வேணாம் உறவு வேணாம் தாண்டா இங்க வந்து தங்கி இருக்கிறோம், உள்ள வந்தா காலை விட்டுங்கடா. எனக்கு வாழைப்பழம் கிடைக்கும். அந்த கல்லு உன் தலை மேல விழ வேண்டிய கல்லு.
வீட்டு வாச வரைக்கும் வந்துட்டு பொறுமையா இருக்கேன். உங்க வீட்டு வாசலுக்கு வந்து தப்பு தவ போங்க. அதான் புள்ளையிட சொல்லு போங்க போங்க. எனக்கு தெரியாது கிடைக்க கலர் கலர் போகுதுன்னா நம்ம கலர் காணுமே. ஹலோ, இல்லை ஊரில் மைக் செட்டுக்கு திருவிழா படம் வந்தோம். உங்கள் படம் நல்லாயிருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, போட்டார்பட்டி பொது ஜனங்களே, உங்களிடம் ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது மலைச்சாமி ரேடியோஸ். எஸ் பட்டு பட்டு பரமா, வீட்டில் கடை வெட்டியிருக்காங்க, சாப்பிட வாங்க. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்லயும் போய் கையில் நினைக்கிற பரம்பரை இல்லடா நம்ம பரம்பரை. கொடா லூசு பேல கறிக்காத சொத்தையத்தோட நம்ம விஷயம். மதுனி எம்மிட்ட ஆசையா கெட விட்டுருக்கான், சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுது. நீ என்ன பெருக்காத வேணான்ற? இதெல்லாம் நல்லா இல்லை மதுனி. ரெண்டு பேரும் லுக்கு மேல லுக்கு விட்டு ஒரு நல்ல வேலை கெட்ட வேலைக்கு பாக்குறீங்க. தவறு தெரியாதுண்ணா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னடா பின்னாடி யாரேங்கன்னா அண்ணேங்கிற நீ தானே கூப்பிட்டா? என்னைவா? ஆமா ஆமாண்ணே. டேய், வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் அண்ணனு கூப்பிட்டுருக்கேன். இதுக்காகவாவது நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு கறிக்கஞ்செடிக்க போறேன்டா. வீட்டு வரைக்கும் கூட்டுக்கு வந்து கொலபட்டியா போட்டுறான் பொறுக்க குளார பாவி. நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு குளாரலாம் கிடையாரா? நீ போய் சாப்பிடு. அப்ப நீயே எனக்கு ஊட்டி ஒரு ரெண்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னாத்தான வந்தோம். இந்த மேட்டர் எப்படா நடந்துச்சு? கண்ணால ரகசியம் ஆட்டத்துக்கு நாள்ல வர சொல்றேன். காதல் வேலை வீசிக்கிட்டோம் நாங்க புதுசா.
கொண்டமா பிறந்த மாமா தாலி எடுத்து கொடுங்க.
என்ன மாப்பிள இவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்ட கட்டு. மறுபடியும் சொல்றேன், மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்கப்பா, மொய் எழுதுங்க. கறிக்கஞ்சி அடிச்ச நாளுக்கு எலும்ப கடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டே போல் இருக்க. பருப்பு கஞ்சி போட்டு அனுப்பிச்சுருங்க போல் இருக்க. ஒரு வாரம் இங்கதான் மாப்பிள்ள டேரா. என்னடா கணக்கு வரல ஊரெல்லாம் கூட்டி இப்படி கல்யாணம் முடிக்கிறீங்களே எதுக்கு? இதை கேட்க தான் காலையில இருந்து அண்ணன் முன்னாடி சுத்தி திரிங்க. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதுக்குடா அதுதான் எதுக்கு? உள்ள சுண்டு சுள்ளான்லாம் படுத்து கிடக்குல்ல அந்த மாதிரி பித்து கிடக்கு. அதான் எப்படி உள்ள போய் உங்க சித்தப்பட்ட கேளுற லூசு பையல பட. உங்களுக்கு யாருக்குமே கூரே இல்ல. இவர் ரொம்ப கூறுவார் உள்ளவர். உனக்காவது தெரியுமா? என்னடா கண்ண சாப்பிட்டா முக்கியம், ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தா உள்ள எல்லாம் பிறக்குமாமே எப்படி? அதுதான்டா ஊர் வழக்கம். ஆனா இங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் தூங்க மாட்டேங்கிறாங்களே மகனே. இது எதுக்கு பெருசு? ஓடர் ரூம் சாவி, அங்க போய் நீ போய் பாத்து. இருட்டா இருக்குமே. ஏய் இருட்டு தான்டா முக்கியம். ஐயோ இந்த அது கரெக்ட் தான். இது எதுக்கு இவென்ட் கொடுத்து விடுற? நீ படுற. என்ன எதுக்கு திண்ணையில படுத்து சொல்றே? நான் ஏறி படுற. உனக்கு தெரியாதா சித்தப்பா, நான் மதினிட்ட போய் கேட்டுக்கறதா? மச்சான் ஒரு சின்ன சந்தேகம். உங்களுக்குமா? இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, ஆனா இந்த தாலி கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தெரிய மாட்டோம். அது எப்படி? இதுக்கு அவன் பரவாயில்ல போல இருக்க. மாப்பிளா நாங்களும் தாய் பார்த்த பழைய ஆள் தான், ஏன் இப்படி பின்னாடி மறைஞ்சு கொண்டு போறீங்க? தலைமலை வச்சு ஓப்பனா போ மாப்பிளா. ஐயோ மைக் செட்டுக்காரன் பொண்டாட்டிய கூப்பிட்டு இருட்டுக்குள்ள போறாரே. இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? மாதனா வா, கூச்சப்படாத வா. பாப்பாச்சி எழுந்திரி உள்ள வந்து போடுவா. இதுதான் நம்ம மோட்டர் தோட்டம், நமக்காக கட்டின வசந்த மாளிகை. எப்படி நல்லா இருக்கா? அவசரத்துக்கு இதுவரை திறக்க மாட்டேன். இரு லைட்டை போட்டுக்கிறேன். எப்படி இந்த வசந்த மாளிகை? முதல்ல கதவை சாத்திக்குவோம். இந்த பாட்டு வேண்டாம். இது ஓகே. பழைய பாட்டை போடுவேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பழைய பாட்டுச்சான். கேட்டுச்சா? கேட்டு சாவா ஊருக்கு. சீனே பாட்டு போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கணும். டேய் அந்த கிளவிய பாரு. இடையே இடையே கறி வேண்டும். அண்ணே மானத்தை வாங்க. அப்படியே குழந்தையால கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போ.
டாப்ல வச்சுட்டு நம்ம அழகா பாத்துடலாம். இருந்தாலும் உங்க அப்பனுக்கு ரொம்ப பேராசடா, உன்னை எல்லாம் இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டு அழகு பாக்குறான் பாரு. டேய் மச்சான், இவங்க எல்லாம் காலைல சோத்து. பெரிய படிப்பு வாசனையே வீட்டு வாசப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வருது. ஐயா தயவுசெய்து நிறுத்தி கூடாதீங்கய்யா, படிடா ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா, இந்த மாதிரி காத்தாடிக்கடியில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா, அது இந்த கிழவை பார்க்கணும்டா, அதுக்கு தாண்டா இந்த உசுர பிடிச்சிட்டு இருக்க. பரவா தயவு செய்து படிடா, படிடா. காலை வந்து படிக்க சொல்லியப்பாடா படிக்கணும், கொண்டிருப்பேன், எனக்கு கொண்டிருப்பேன் சார். நம்ம வீட்டுல நடக்கிற கூத்த பாத்தியாடி. என்னக்கா பண்ண சொல்ற? அதான் என்னமோ உலக அதிசயமா மருமை ஊட்டி வந்த மாதிரி நம்ம மாமனாரு தலையில வச்சு ஆடி திரியறாரு. ஓம் புருஷன் அப்படியே மேடையேறி மீட்டிங் மீட்டிங் மை பிடிக்கத்தான் நேரம் சரியா இருக்கும். என் புருஷனுக்கு இப்படியே என்கிட்ட வந்து மறந்தடிக்க இந்த செடியை பார்க்கத்தான் நேரம் சரியா இருக்கும். ஆமாக்கா, நம்ம வந்து கேன போல போச்சிட்ட முடியே. என்ன தேனிக்கிற ஐயா, குழி போடுறீங்க? ஆமாங்க. புது கரண்ட் இழுக்க போறீங்களா? ஆமாங்க. இழுங்க வேண்டாங்களே, செடியை சேதாரப்படுத்திடாதீங்க. சரிங்க. லைனை தான் இழுக்கிறீங்க, கரண்ட் எங்கே வருது? குழம்பு நல்லா இருக்கையா? ஆ, சூப்பராக இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம் வேணாம் வேணாம். குழம்பு குழம்பு ரசரசம் மோறு மோறுன்னு சாப்பிட போகிறேன். அப்படி தானே சாப்பிட்ணும்? அப்படி தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா, சாப்பிடு. சரி சரி, இங்கே பாரு. நீ எதுக்குமே கவலைப்படாத, என்ன உன் மகளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், என்ன நீ கவலைப்படாமது, கவலைப்படாமது நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஏன் அழுகிறேன்? நான் எங்க அழுதேன்? அழுகிற மாதிரி தெரிஞ்சு. வீட்டோட மாப்பிளையா வந்துரு, அப்பதான் மூணு வேளையும் இங்க வர. குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர் எப்படி? போயிட்டு வந்துடுறேன்.
வரும்போது ஆம்பளை பிள்ளையோட அப்ப நான் கோட்டார்பட்டை விட்டு போடா இதெல்லாம் கேட்கணுமா போயிட்டு அடிக்கிற மாதிரி நீயும் பேசிட்டு கல்யாணமாயி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என் பையன் கூட சத்தம் போட்டு பேசிருப்பானா நீ சொல்லுமா என் பசங்க பொம்பளைனா கையெடுத்து கும்பிடுறவனுங்க அவனை கைநிட்ட வச்சிட்டீங்களே அவனை கைநிட்டது தப்பு தான் உங்க வாய் நீவா வந்துருக்கலாம்ல இந்த வீட்டுல என்ன குறை வச்சோம் குப்பநாத்தா வச்சிருந்ததோட என் பிள்ளைங்க நல்லா தானே வச்சிருக்கானு இதை பாருங்கம்மா நான் சாகிற வரைக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினைக்காதீங்க சேர்ந்து இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அருமை தெரியும் பிரிஞ்சிட்டா சேர முடியாதுல்ல என்ன மதினிங்களா சாப்பிட்ட வாய்க்கா அப்படியே உட்காந்துருக்கீங்க எப்போ மதினி அண்ணன் ஊருக்கு போயிடுச்சுக்களா கட்டுச்சோறு அடிக்கிறதுக்காக தப்ப காலத்திலிருந்து அப்படியே வயிற்ற காயப்பட்டு வந்திருக்கேன் மதினி கட்டுச்சோறு எடுத்து வைங்க என்ன பொம்பளை நீங்கள் ரெண்டு வேலை யாராவது வேலை சாப்பாடு போட்டால் குறைஞ்ச வருவியா டேய் வாடா இல்லைப்பா சாப்பாடு பரம பேசாமல் இருக்கேன் என்ன பேசணும் இப்படி இழுத்துக்கு வர பொம்பளை பொம்பளைங்கிற மதுரைங்கிற மரியாதை கிடையாதா உங்களை சோறு தானே போட சொன்னேன் டேய் பசிச்சுனா நீ சோட்டை போட்டு சாப்பிட வேண்டியதானே இல்லைன்னா என்ன கேட்க நான் போடுறேன் எப்போ இங்கே என்ன தான் நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேது டே இவங்க தனி குடித்தின்னு போகணும்னு சொன்னாங்க உடனே கோவப்பட்டு மெதிய மெதிய மெதிச்சுட்டு இப்போ தான் போயிருக்கானுங்க இது அன்னைக்கு அடிச்சு பிடிச்சிக்கலாம் ஆமாண்டா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டா பரவா நீ சின்ன பையன்டா நாளைக்கு பரவனாலும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுடா என் பசங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும்டா அதான்டா ஆசை ஏன் பிள்ளை தனி குடுத்துட்டு போறேன்னு சண்டை போட்டியாம இல்லை சின்னம்மா எங்களுக்கும் புள்ள ஊட்டின்னு ஆகி போச்சு நாங்களும் கோபத்தில் பார்க்கணும் எம்புட்டு நாளைக்கு தான் ஒன்றாவே இருக்கிறது அதனால தான் சின்னம்மா பேசாமல் தனியாக போயிடலான்ட்டு இருக்கோம் இலேய் இலேய் ஒருத்தரிங்கண்ணா வெள்ளாம் காட்டுக்குள்ள கொண்டு போய் உயரம் போட்டுருக்கானுங்க ஒரு செடி முறிஞ்சிருந்தது கொண்டே போடுவேன் என் கையால சாகடிக்கலாம் நினைச்சேன் கரண்ட் கொண்டு போயிருச்சா என்ன ஆட்டம் போட்டீங்கடா ஆண்டவனுக்கே பொறுக்காம அடிச்சு தூக்கம் இல்ல விருமாண்டி குடும்பத்துக்கு நீங்க தான் தீவாளி வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பு இல்லாம இப்படி வேலை செஞ்சீங்களா அநியாயமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கலாம் ஐயா அவர் உசுருக்கு ஏதாவது ஆச்சு உங்க ரெண்டு பேரையும் உசுரோட வச்சு கொளுத்து போயிருவாமா நினைவு திரும்பல யாராவது பார்க்க தந்தா போய் பாருங்க என்னடா சப்பா உள்ள போ உள்ள போய் பாரு என்னாச்சேன்னு சொல்லிருக்காரு Mm-hmm.
அப்பா புரியாமல புரியாமல தைரியமா இருப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. சின்ன வயசுல தைரியம்னா என்னங்கிறத உங்ககிட்ட தப்பா கத்துக்கிட்டேன். நீ பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. காலேஜில் சின்ன இருப்பா, கூட்டிட்டு வா, எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? நம்ம அப்பாவுக்கு ஒண்ணாகாதுப்பா. நான் டாக்டர் பேசிட்டேன், எவ்வளவு செலவானாலும் உன்னை காப்பாத்திடுறப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி அதை பார்த்துட்டப்பா. ஆனா பரமே அப்பா பிறக்கும் போதே அம்மாவை தொலைச்சிட்டாடா. அப்பா குருமாண்டி அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுட்டேன், அவனை பார்த்துங்கப்பா. அவனை ஏங்கி போயிடுவான்ப்பா, அவனை பார்த்துங்கப்பா. எல்லாம் நீயே இருந்து பாப்பாப்பா. என்ன காலேஜ் இருந்தவன இவ்வளவு அவசரப்பட்டு போயிருக்கேன் பாக்கிறேன். காலைதான் பார்த்து காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. இல்ல முக்கியமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? விட்டு போறாம வச்ச நல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லியா வச்ச, இப்ப என்ன கேட்டதுக்கு வர சொல்லியா வச்ச. இழவுக்கும் கூட அவன் வீட்டு பக்கம் போக கூடாது சொல்லிட்டு ஊரை விட்ட கிளம்பிட்டு இருக்கான். ஐயா ஐயா இருங்க இருங்க. சகல சீனி சம்சாரம் மாசமாக இருக்கு, இருக்கிற பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கும் எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. பிறங்கை மந்திரம் வலிச்சு விடுங்க. சரிப்பா. தாயாகி வளர்த்த கரம் தணல் பட்டு வீகுதடா, கண் மூடி திறக்கும் முன்னே காட்சிகள் மாறுதடா. கோபுரம் சரிந்த பின்னே கோபுரப்பா.
பறவை எங்கே கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே நில்லாத உலகத்திலே நின்று போக நிழலும் எங்கே சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஏமா நின்றது நிக்க திடீர்னு இப்படி பேசினா ஒரு குடும்பத்துல என்னதாமா பண்றது? இங்க பாருனே எங்க மாமனார் உசுராடுற குறைக்கு நாங்களும் பொறுமையாட்டே இருந்தேன். இன்னமேல இருக்க முடியாது. வந்தது வந்தீங்க, சொத்தை பிரிச்சு விட்டு போயிருங்க. வாழ்ந்த வாசம் கூட வீட்டு விட்டு போல அதுக்குள்ள வாசப்படி பிரிச்சு சொல்லி மல்லு கட்டினா எப்படி? ஏமா அப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொத்தை மூணு பங்கா பிரிச்சு கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தம்பி நாலு பேருமா மூணா பிரிக்க சொல்ற? கடைசாருக்கு சின்ன எங்க போவான்? அந்த பையன் சொத்தை வித்துதான் படிக்க வச்சாச்சுல. வேணா மாசம் ஒரு வீட்டுல இருந்து சாப்பிட்டு போட்டோம். இதுதான் கல்யாணம் காட்சினாக்கு ஆளுக்கு அஞ்சா பத்தா போட்டு என்னதே முடிச்சு வச்சிடறான். இதான் எங்களால முடியும். ஏய் இது என்னடி கொப்ப விட்டு சொல்லுங்க? பட்டி நடந்து வம்பாடுபட்டு சேர்த்து சம்பாரிச்சு சொத்த இவ நடுவுல கணக்கு பிள்ள மாதிரி வந்து பிடிக்க பாப்பா. நான் உட்காந்து வேடிக்கை பாக்கணுமா? அவங்க தெளிவா தானே பேசுறாரு. நிலம உனக்கு புரியலையா? ஆத்திர போறதுல அர்த்தம் இல்லையா? போய் உட்காரு போ. அவ குடும்பத்தை பிரிக்கிறேங்கிறா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. ஏமா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மூணு பங்கு மூணு பங்கு சொல்றீங்க. என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கா, அவளுக்கும் பங்கு இருக்குல்ல. அந்த குந்தாணி குறவேசம் போட்டு வீட்டுல படுத்திருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்தவனுக்காக கட்டின புருஷனுக்கு ஆப்படிக்கிறாளா? ஏய் சகல நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? ஆமாண்ணே, என் மாமா உயிரோட இருக்க வரைக்கும் எதை கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். இவனுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டானுங்க. நான் இவனுக்கு நம்ப போறது கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. ஏய் என் மச்சா மக்கா அவ்வளவு தர கட்டவே கிடையாதா? அவன் கூட பிறந்த பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கடா. செஞ்சா சரி, நீ வேற நடுவுல அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொத்த மூணு பங்கா பிரிச்சு விட்டுருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏய் பத்து பெரிய மனுஷருக்கு இடத்துல ஒன்றும் பேச வேணான்னு நானும் பல கடிச்சிக்கிட்டு இருந்தா என்னடி ஆளாளுக்கு திமிர்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்கள் அப்பன் செத்ததுக்கு அப்புறம் தகப்பனாக இருந்து என் தம்பியை பார்த்துக்க வேண்டியது நாங்கள். வீட்டுக்கு வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டில் சாப்பிட்ணும் பிச்சைக்கார பையன் நினச்சிக்கிட்டுக்கலாம். கூட பிறந்த புறப்படி ரத்தம் கொதிக்குதே. ஏய் தம்பி தொலைச்சிருக்கிறவங்களை தீத்த அப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மற்ற அதை பேசுவோம்டா. எங்கள் அண்ணன் சொன்னா தாங்க சரி, சாகர வரைக்கும் நாலு பேர் அண்ணன் தம்பி ஒன்னா தான் இருப்போம். ஆ இங்கே பாருங்க, முதல்ல சொத்து பிரிக்கிறது இருக்கட்டும், இவங்களை தீத்துற வழியை பாருங்க. தலையை முழுகிட்டு போகிறோம். தீத்து விட்டு போங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொட்டை கிணறு கிடைக்காம போயிடும். அங்க போய் எங்க உசுரம் மாற்றிக்கிறோம். மாயடி செத்த பிறகு அவரோட பிள்ளைய வாழ்க்கையை தொலைச்சு விட்டு அலையுதுன்னு ஊருக்காரங்க அதுக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடாதுன்னு இங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது. என்ன செய்யணுமோ அதை சொல்றாங்க. நாட்டு வழக்க பிரகாரமும் நீங்களே இருந்து பேசி முடிச்சு விட்டுருங்க. சரிங்க சரிங்க.
மருமோ, உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. போனவங்களே நினைச்சுக்கிருந்தா இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. இங்க சந்தோஷங்கிறது தென்றல் காத்து மாதிரி, சோகங்கிறது சுவாச காத்து மாதிரி. நம்ம வாழ்க்கைய சுவாசிக்க கத்துக்கணும் பரமோ. தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் மண்ணுல இருந்து கிடைக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்த எங்க அப்பன மண்ணுக்குள்ள ஓடி பார்த்துட்டு. எனக்கு சென்னை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். நீதான் வந்து என்னை வழி அனுப்பி வைக்கணும். நான் வரேன். நீ
விஷயம் நீயாக ஓனெட்டி திலகம் என்றே நானும் இருப்பேன். உனக்குள்ளே இன்னொரு சிறா கோலத்துல என்னால பார்க்க முடியல பரமு. அண்ணே நல்லா அழகா முடி வெட்டி விடுங்க. உட்காரு பரமு, உட்காரு. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்தாங்க. சரிம்மா வா போலாம். பரமு நீ அதையே நினைச்சு கவலைப்படாத. வர வரும் உங்க மாமா டீ கடைக்கு நான் ஃபோன் பண்றேன். வரட்டுமா? இருக்கட்டும். உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என் மெக்கானிக் சீட்டுக்கு வந்தாரு. உனக்கு ஒரு பழைய வண்டி ஒன்று வாங்கினாரு, அதை இப்போதான் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இந்த சாவி சித்தப்பா. என்னடா? அம்மா கூப்பிட்டுச்சு. வர வாடா. என்ன மதினி வர சொன்னீங்களாம்ல? மோம்பாட்டில் மோட்டார் ரூம்பே கதின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த வேலையெல்லாம் யார் பார்க்கறது? அந்தாலும் பொது சத்தாக இருக்கப்ப ஓடி ஓடி வளைச்சேன், இப்போ எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலை. சரி சரி, அந்த கூட தூக்கி அந்த வண்டியில் வையி. நறுக்கம் தூக்கு, சாவாடு சத்தம் நட்டம்தான் தூக்குவேன். நீ படிக்கிற பையடா, இதெல்லாம் தொடக்கூடாதுடா. உங்கள் கை பேனா தாண்டா பிடிக்கிறோம். இது கஷ்டமெல்லாம் எங்களோட போட்டுற ராசா. நீ எந்த கஷ்டம் படக்கூடாதுடா. இல்லண்ணா, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். சரி, அதை விட உன் மதனி குழந்தை பிறந்திருக்கேன்.
என்ன குழந்தைண்ணே பையன் ஆம்பளை பிள்ளையானே கை குண்ணே சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொன்னாங்க போயிட்டு வந்து அப்புறம் மறந்துட்டேன் இந்த 12 மணிக்கு மோட்டர் கரண்ட் வரும் யார்ட்டே சொல்லி கொஞ்சம் போட்டு விட்டுறேன் முதல்ல போய் பிளே பண்ண போனேன் சரி நான் பார்த்துக்கிறேன் ஏப்பா உங்க சின்ன அண்ணன் வீட்ல இருந்து காசு ஏதும் கொடுத்தாங்களா எதுக்கு மதினி இல்ல சோத்த எங்க துண்டுபுட்டு வேலைய அங்க சேரியே அதான் கேட்டேன் எனக்கு ஒத்தாசை இருந்தப்ப இப்ப ஒரு வேளை கஞ்சி கூட வழி இல்லாம என்ன தங்கி விட்டு போயிட்டு இருப்பேன் சின்னவனே டேய் யாரு நான்டா அண்ணே அண்ணே என்னடா 8:30 பஸ் போகிறதுக்குள்ளே தூங்கிட்டேன் அதுதான் இருந்துச்சு அதான் தூங்கிட்டேன் உள்ளே வாண போ ஏண்டா சின்னவனே மதனி ஒன்று வஞ்சாலாமே அதெல்லாம் இல்லைண்ணே வீட்டுக்கு போன பிள்ளைக சொல்லிச்சு சும்மா விளாட்டுக்கு சொல்லியிருக்கேங்கண்ணே அவளை செவிலில் நாலு அறிஞ்சு ஊட்டு விட்டு துரத்தி விட்டுருப்பேன் குடும்பம் கெட்டு போயிருமே உக்கார் வரும்போது கருப்புசாமி பரோட்டா கடை வழியாக வந்தேன் உன் ஞாபகம் வந்ததுடா உனக்கு பிடிக்குமே அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்தா சாப்பிடு டேய் நம்மெல்லாம் ஒரே வயிற்றில் பிறந்தவங்க அவளுக்கெல்லாம் வேற வேற வீட்டிலேருந்து வந்தவளுங்க நம்ம பாச அவளுக்கு தெரியாதுடா சின்னவனே அண்ணன் ஆர்க்கண்டா நீ அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காத சாப்பிடு சாப்பிட்ற சின்னவனே பார்த்து சூதானமாக படுத்துக்கணும் இந்த வச்சுக்கோ டேய் வண்டிக்கு பெட்ரோல் போடக்கு ஏதாவது வெயிடா அண்ணா புடி என்கிட்ட என்ன கூச்சோ ஏதாவது தேவைன்னா அண்ணங்கிட்ட சொல்லணும் புரியுதா பத்திரமா படுத்துக்கோ பட்டுமா ஏத்த இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காட்டுக்குள்ளேயே அல்லாடிட்டு கிடப்பேன் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டு போக வேண்டியதானே அது ஏன் கேட்குற தவசி இந்த வீட்டுக்கு வந்தா அண்ணன் வந்துருது சித்தப்பாடா செல்லம் சித்தப்பாடா செல்லம் நம்மகிட்டே பார்த்து தம்பிக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரா வைங்கண்ண டேய் அதான் சின்ன அப்பவே சொல்லிட்டான்லடா நம்ம அப்பாவே உனக்கு மயனா பிறந்திருக்காருன்ட்டு அவர் பேரே வச்சிருவோம்டா அதுவும் சரிதான் மயாண்டி 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 யாரு என்னைய கூப்பிட்டது டேய் உன்னை யாரா கூப்பிட்டது தம்பிக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கம்டா இவனை நான் பார்த்ததே இல்லையா எங்க வாங்கினீங்க வாங்கினதா தம்பி சீனிக்கு பொண்டாட்டிக்கும் பிறந்ததுடா அதான் எப்படி டேய்
தம்பிக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? அன்னைக்கு ராத்திரி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அந்த ராத்திரியில பிறந்தது. அதான் எப்படி? எந்த நேரத்துல எதை பேசுனே தெரியாது. வந்து தொலையானாலும் பின்னாடியா கங்காராட்டம் தொத்திட்டு உடையாந்துறது. அங்க பொங்க ஆக்குறவங்க போய் வாங்கிட்டு பாத்து போன பொங்க இறக்கு. ஹலோ, யாரு பேசுறது? இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. ஏ மாப்பிள்ள பரமாவே, உனக்கு போன் வந்திருக்கு, வாயா. ஹலோ பரமு, நான் பூங்குடி பேசுறேன். எப்படி இருக்க பூங்குடி? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க பரமு? நல்லா இருக்கேன். காலேஜுக்கெல்லாம் போறியா? போகணும். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் இல்ல. நாளைக்கு நான் ஊருக்கு வரேன், அங்க எங்க அத்தை பையன் கல்யாணம். ஆர்ஆர் டிராவல்ஸ்ல வரேன். நீ காலையில அங்க வரியா பரமு? வந்துருங்க பூங்குடி. நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பெரிய மனுஷனாலேயே பொம்பளை கை கடிக்க ஆம்பளையா நீ? ஒரு பொம்பளை கால் மேல கால போட்டு உட்காந்துருக்கா, வேடிக்கை பார்க்க சொல்றான். நான் ஆதிக்கம் முடிச்சவனே, ஒரு பொம்பளை கால் மேல போட்டு உட்கார்ந்து என்ன தப்பு? இவ கால தூக்கி அவன் கால் மேல போட்டு உட்காந்துருக்கா, விளக்க என்ன? நீ சரியா இருக்க, இன்னைக்கு நான் சரி. இவன் என்னைக்குமே சரியில்லடா. அப்ப பேச்ச நீ பாட்டு கண்டினியூ பண்ணியா? நீங்க என்னடா, எந்த பஸ் வந்தாலும் ஏறாம இங்கே உட்காந்துருக்க? ஏறும் போது ஏறும்ல. என்ன குடிச்சுக்கிருக்க? சென்னை வழியா போறவங்கள சாவாசம் வச்சிருக்கியா? பூங்குடி, ஹால் ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுற. அசமானவங்களுக்கு பார்த்து பல நாள் ஆச்சுனா அவங்க கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். சரி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி பார்ப்பலாம். எதுக்கு வண்டி போட சொல்லி சும்மா இரு பரமு, நான் இங்க இருந்து நடந்தே போய்க்கிறேன். தனத்துக்கு புள்ள பிறந்திருக்காமே? ஆமா. அதை பாக்குறதுக்கு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? சரி. பேசிக்கிட்டு இருக்கல, ஏன் அப்படி உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா.
இதைத்தானே போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சு வந்தியா? என்ன பத்தி ரொம்ப கனவு கண்டாரியா? நீ இதெல்லாம் கலந்துக்கிறா சாமி, என்ன இழுத்து விட்டுருவாங்க. நீ போ சாமி, நல்லா இருப்ப போ. போயா கூட்டு போப்ப மாமா. மரத்துல இரு மாமா. எதுக்குட? ரெண்டு இலை புடியும் குடு. என்ன எதுக்கடா இலை புடிங்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மரம் ஏற மாட்டியா? அப்ப உப்பு மட்டியா செமரு? இருக்கிற இப்ப உனக்கு இலை புடிங்க தரமா பிபி ஊதுறானா? சரி, என்ன இது ஊரே மாறி போயிருக்கு. பரம வீட்டுக்கு போற வழி தானே? ஏதாவது குடு சொல்றேன். நேரப்போ பெரிய கார வீடு, செடியா இருக்கும். அதான் எங்க சித்தப்பா வீடு. பிஸ்கத்து யாரு கேட்டாலும் கொடுக்காத. வண்டியில ஏறிய டபுள்ஸ் இறக்கி விட்டு போறேன். ஏ கழுதா, அந்த தோத்து தூக்க எடுத்தாந்து கூட. வெளிநாடு போகாம இங்கே இருந்து பாவப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் செய்யுங்க. கூட்டிட்டு போமா. பொங்கொடி குட்டி பையனை பாத்தியா? அஜுமா யாரு வந்திருக்காங்க பாருடா. செல்லோ யாருடா? இவ வந்து பேச்சி, எங்க வீட்டுக்காரரோட அத்தை பொண்ணு. இவ இந்த வீட்டுலதான் வளர்ந்தா. பேக குறி குழந்தை வச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி உள்ளவா. இங்க பாரு, இங்க பாரு. உங்க பேர் என்னங்க? செல்ல குட்டி பட்டு குட்டி. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? சமையலாயிடுச்சு, சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேணாம், குழந்தைய பாக்க வந்த நான் கிளம்புறேன். ஊர்ல திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு. முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கிளம்புறேன்னு. இருந்து திருவிழா பார்த்துட்டு தான் போகணும். பொண்ணு
உங்களுக்கு மட்டும்தான் கறி குழம்பு. மதுரையில் போய் படங்கடம் பார்த்துட்டு கலப்படையில் போய் நல்ல கரிசோறு சாப்பிட்டுவா. சின்ன வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன்னு அண்ணன் சொல்றேன்லப்பா, சாப்பிட்டுவா. இந்த படம் பார்த்துக்கமா, போயிட்டு பத்திரம் வருமா. என்னடி இது கறி குழம்பு? என் தம்பிக்கு பசியா இருப்பால, அதான் கொடுத்து விட்டேன். என்ன காதை கட்டி ரெண்டு பேரும் பிரிச்சு போயிடாதீங்க. உங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு அந்த போல இடத்துக்கு நான் போயிடுறேன். எந்திரா கால வந்து கஞ்சி நீங்க சந்தோஷம் பெரிய வரத்தையெல்லாம் பேசி இதெல்லாம் நீ ஒன்னும் பெருசு பண்ணிக்காது. இப்போ நான் பாத்துக்கிறேன், வாடி போ. இந்த பிள்ளை கூட்டிட்டு போய் மோத்துக்கல. என்ன பேசிக்கிருக்க காலம் பூரா நான் உனக்கு சோறு போடுறேன்டா. இல்ல
கண்ணையும் மூணு பேச்சு என்னால பிரிச்சு பார்க்க முடியல மாதிரி என் வாழ்க்கையில் நானே நிர்ணயம் பண்ணிக்கிறேன். ஐயா அண்ணன் மகனே, என்னையா இதெல்லாம்? இந்த அத்தை உனக்கு ஒருவா கஞ்சி ஊத்த மாட்டேனா? இப்படி யாரும் இல்லாத அனாத மாதிரி தனியா ஆக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறியே? போ வீட்டுல சாப்பிடறதுக்கு எனக்கு என்னத்தை மாயினி வித்தமே, ஒருவேளை கஞ்சிக்கு ஒரு வீட்டை அண்டிட்டு கேள்விப்பட்டேன். அன்னைக்கு மனசுடைஞ்சு பொருள் வாங்கித்தான், அதனாலத்த நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே சே. ஏப்பா நீ உன் சம்சாரத்தை போட்டு அந்த அடி அடிச்ச, அவ அப்பயும் வந்து ஓன அழுது உப்பாரி வைக்கிறேன். தாங்க முடியல மாமா இவளுக்கு பண்றதே, ஒரு அரிசி கூட போட்டா உடன் பிறந்த உட்காந்து சாப்பிட்டு போயிடுவேன். அதுக்கு சளிச்சுக்கிட்டு இந்த கழுத மொழி அவனை விரட்டி அடிக்கிறாளுங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன், உள்ள விட்டு பிரச்சனை ஒரே லொம்பலமா இருக்கு மாமா. உனக்கு மாத்திரமா அந்த பிரச்சனை, எல்லா குடும்பத்திலையும் தான் அந்த பிரச்சனை. இங்க வரு, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம், அதுக்கப்புறம் தான் பங்காளி ஆயிரம்ல. அவன் மோட்ரூம்ல தனியா கஞ்சியாச்சு குடிக்கிற பார்த்து எனக்கு ஈரக்குள்ளே தெரிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்றேன், இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ பழையத்தனப்பா ஆகணும். ஏ அண்ணன் தம்பிக்கா பொண்டாட்டி அடிச்சு விரட்டி விட்டான், சாய் சனத்தை நாலு பேர் பேச மாட்டானா? அதுக்காக இப்படியா மாமா பண்றது? இப்படித்தான் இருக்கும், இதுக்கு தாயா வாழ்ந்தாகணும். வாங்க வாங்க வாங்க, எங்க அப்பா மாயாண்டி வாங்க. பால் சாப்பிட்டீங்களா? வணக்கம் சொல்லு பெரியப்பாக்கு. வணக்கம் சொல்லு. வணக்கம். இங்க தவசிங்கிறது யாரு? எங்க அண்ணன் தான். வணக்கம் சார். வாங்க. உங்க அப்பா எலக்ட்ரிக் சாக்கில் இறந்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க, இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. எனக்கு கையெழுத்து போட தெரியா? பரவாயில்ல, கைரேகா வைங்க. இங்க ஒண்ணு வைங்க. அப்படி இங்க இந்தாங்க. வரங்க. சரி சரி. டே தம்பி அண்ணே, நம்ம அப்பனோட உசுறு 2 லட்சம் தானா? இந்தாட இத சின்னவங்கட்ட கொடுத்துறேன். ஏன் உன் தம்பி தான் அதிசயம் அந்த வீட்ல பிறந்திருக்கிறாரோ? நீங்களா என்ன வானத்துல வந்தா குச்சி வந்தீங்க? எந்த ஊர்ல இந்தானியா என் பாக்கல சாமி? எதா இருந்தால் நாளா போடுங்க. பாருங்க மதுரை என்ன பேசி பேசி. ஏய் நல்லா பேசி பழகுங்க. சும்மா ராணி, ஏற்கனவே இவங்க படுத்துன பாட்டுல அவன் தனியா போய் கஞ்சியாச்சு குடிச்சுட்டு இருக்கிறேன். நான் கொண்டு இந்த தகராறுல இருந்துச்சுன்னா அவன் எதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். இந்த இளவ அவளுக்கு பிரிச்சு கொடுத்துறேன். என்னடா சின்னவனே? வாங்கண வாங்கண தம்பி. நம்ம அப்பா எப்படியாவது உசுரை கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுரா. கடைசிக்கு இப்ப உசுரை கொடுத்து தாண்டா உன்னை படிக்க வைக்குது. இந்தாப்பா வாங்கிக்கப்பா, இதை வச்சு நல்லா படிச்சு கடா. டேய் டேய் சின்னவனே, என்னடா இன்னைக்கு வீட்டில் சாப்பாடு? ஆத்துக்கு போயிருந்தேண்ணே, மீன் கிடச்சி அதுதான் சமைச்சேன். அண்ணே அப்படின்னா இன்னைக்கு தம்பி கையால் தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு. நான் வந்துடுறேன். டேய் நீ எங்கே போகிறேன்? எல்லாருக்கும் வந்துடுறேண்ணே. அதை நான் எடுத்துகிட்டு வரேன், நீ சோத்தை எடுத்து வை. பாய் எடுத்துக்கு வந்துடுறேன். நீ ஆத்தால பார்த்ததில்லை, நான் ஆத்தா கையால சாப்பிட்டிருக்கேன்டா. அப்படியே ஆத்தா வச்ச மீன் குளம் மாதிரியே இருக்கடா. ஆமாண்டா தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்திருக்கடா. அண்ணே நாமெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நழுதால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நழுதால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் வைக்க
என்றைக்கும் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாக. போ, சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பணும். போடி. மாமாட்ட பேசு, வாயில வயிறு போகுது. பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், வந்துருனே. என்னமா முன்ன பின்ன சொல்லாம திடுத்து போட்டு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து நிக்கிற? ஆமாண்ணே, அண்ணன் தம்பிங்கிட்டலாம் முறையா சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு என்ன கூட்டி வந்துட்டாரு. என்ன என்னன்னு பண்ண சொல்ற? அதான் அடிச்சுட்டு வந்தாச்சுல, வாங்கிக்கங்க. அண்ணே, மனசுல ஒண்ணு நினைச்சிக்காம வந்துருனே. இந்தா வாங்கிக்கண்ணே. அடா நீ ஏமா உம்முன்னு இருக்க, வாங்கிக்க. இந்தா ஏல விரும்பாண்டி, நீயும் வந்துறியா? இந்தா மனசுல ஒண்ணு வச்சுக்காத. உன் புருஷனுக்கு பணம் வசூலிக்கிறதுக்கு இது ஒரு புது வழி. சரியா சொன்னடா தம்பி. காரியகாரமா வந்தா ஆசாத்தி. நீங்க லட்சத்தை எழிர போறவர். அதுக்கு பவுனே, நீயும் வந்திரு. என்ன எவ்வளவு தானோ பையா? என்ன எப்படி இருக்கா? வாங்க மதனி. ஏன் மர்மம் புள்ள பால் குடிக்கிறானா? அவன் எப்படி இருக்கான்? ஆ, நல்லா இருக்காரு. என்னங்க உள்ளதா இருக்கானே? தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லூத்து. ஏய் சின்ன வெங்கரே, போடாம பத்திரிக்கை சொந்த கடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாங்க? என்ன மட்டும் உசுரோட இருந்திருந்தா பேரை படாம விட்டுருப்பாலாம் அந்த சிரிக்கி. ஒட்டும் இல்லாம உரமும் இல்லாம என்னத்த கட்டி ஆள போற அந்த பாவி மக. அதை விடுத்த அக்காவா பேர் போட மறந்துருக்கோம், பத்துக்கே பேர் விடு விட்டு போயிருக்கோம். இத போய் நீங்க பெருசா பேசிக்கிட்டு இதுக்கு மேல ஜொர்ண கட்டு போனீங்க, அப்புறம் அவமானப்பட்டு தான் வருவீங்க. ஏய் பாய் முடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கும்போதே போக விட மாட்டேன், இப்போ போக விட்டுருவியா? என்ன அண்ணே, இவங்களை கோவிச்சு என்னென்ன பண்ணுறது? அக்கா அது இவங்கெல்லாம் அப்படி பேசுகிற அளவுக்கு இடம் கொடுத்துருச்சு. இப்பயா தெரிஞ்சுக்கிட்டீங்களே? இது எதுக்கு இங்கே வரணும்? அதானே நூறு புறப்பான அக்கா நம்ம கூட பிறக்க போகுது. நாம செய்ய வேண்டிய மொழிய கரெக்டா போய் செஞ்சா தானே அக்கா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். மச்சான பத்தி நமக்கு அப்புறம் தான் தெரியுமாண்ண. அக்கால பாருங்கண்ணே, நம்ம விட்டா அதுக்கு யாருன்னு இருக்கா? போலாண்ண, போலாண்ண. நம்ம கொட்டுக்காரன்டா, ஒரு இஷ்டத்துக்கு ஆடுறாரா? உனக்கு ஏதாவது வேணா அண்ணன் கேளு. என்ன இனிமேல் போய் சந்தோஷமா எடுப்போம். ஏய் எங்க அப்பன் பேரை கொண்டவனே, மெதுவா மெதுவா போட. டேய் கொட்டுக்காரங்களை தள்ளி விட்டாரா? வணக்கம். முக்கா தொட்டுக்கு பிரயோஜனம் இல்ல, சல்லிப்பைய திங்கிறதுக்கு வந்தான்.
என்ன தங்கச்சி சந்தோஷம் தானே? என்ன மாப்பிள்ள திருப்தியா? சந்தோஷம் பரமா கறிக்கஞ்சி இம்புட்டு இம்புட்டு வர முட்டை சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிடியா? நீ சாப்பிட்டாலே போதும். நீ போய் படத்துக்கு சாப்பிட்டு வந்துரு, இல்லை தீண்டு போகும். உனக்கு போய் நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துட்டுமா? உண்டா வந்து இந்தாங்க 100 ரூபாய். உங்கள் பேர்? பட்டி சவனம்மா. மாமா மாயினி மாயம் பறந்த தாய்மாரம் மொழி 50,000 ரூபா. 50,000 ரூபா எல்லிக்கு. என்னால அடிக்க முடியாது. படிப்பு செலவுக்கு வச்சுக்கப்பா. படிப்பு என்னமாமா? படிப்பு எனக்கு வேணாமாமா. இல்ல தம்பி, மாமா சொல்றாங்கல்ல வாங்கி கையா. அழுகாதக்கா, நீ அழுகாத. நீ ஒரே பிள்ளை சிரிச்சு கேட்கணுக்கா, அதுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. பத்திரிக்கையில பேர போடலாலு கூட பிறந்த பிறப்பு இல்லைன்னு போயிருமா மாமா. அதனால தான் மாமா நான் மொழி செஞ்சுட்டு வந்தேன். அந்த மொழி பிறந்த திரும்பி கொடுத்து நீ படிப்புக்கு காசு இல்லைன்னு பசங்களோட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேயா? இவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன், இதை வச்சு படிச்சுக்கியா? நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் தானே எங்க அண்ணனுடைய ஆசை. வாங்க கையா. இல்லத்தா, இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருக்க போய் எனக்கு வேணாந்தா. என்னமா பேசிக்கிட்டே? இந்த மாமா புடி என்ன படிப்பு விஷயமா தான் உங்க அதோட நீங்க கொஞ்சம் பணர்ந்து கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அதனால என்ன வீட்டில் வந்து வாங்கிக்கோங்கண்ணே. அண்ணா நீங்களே அவன் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
இந்த காலத்துல கள்ளக்காதல கூட நாலு பேருக்கு தெரிஞ்சு செஞ்சிடறாங்க. கூட பிறந்த பிறப்புக்கு உதவுறதுக்கு ஒருத்தனுக்கு தெரியாம தானே உதவ வேண்டியது இருக்கு. அதனால தப்பா எடுத்துக்கிடாம நீங்களே அவங்க கையில கொடுத்துருங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. என்னடா காலையிலேவா என்ன புதுசா கேக்குற? ஏன்டா என்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குடி? பெரிய மனுஷன்னா அப்படித்தான். போ போ மாப்பிள, இந்த மாதிரி குடியார பிள்ளையோட எல்லாம் பேசாதியே. உங்க ஹோட்டல பள்ளிக்கூடத்து போகும்போது நல்லா படிக்க மாப்பிள. சரி மாமா. சட்டையும் வேட்டியும் வகுப்பு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கோ. செலவு கச்சிக்கடா சொன்னா கேளுங்க. வா வேணா பாண்டேன்ல. ஓ பத்திரம் போயிடுவோம். ஆமா வர்றேன் மாமா. ஆ குடிய போ போமா. நீ உக்காரு. நீ நல்லா படிக்கணும்மா. போயிட்டு வாயா போயிட்டு வாயா. சைக்கிள்ல புடவை நல்லா மாடிச்சு விடுக்கப்பா. வர மாட்டேங்குது. ஒரு பொம்பளை சுத்திக்கிட்டு பாக்குறாங்க பாரு. நான் ஒரு ஆம்பளை இருக்கிறப்ப நீங்க அக்கா தடத்துல போறீங்களா? ஒரு ஊர் பெரிய மனுஷன் வேடிக்கையா பாக்குறீங்க. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன்டா. உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்கடா. ஒரு பொண்ணோட மானத்தை தட்டி கேட்கலாம். இந்த எட்டு பல்ல சிரிப்பு ஏமாந்துட்டேன். ஏதோ வயித்துல கட்டியாம்டா உள்ள குணம் சேர்த்தாங்க. ஏபி மைனஸ். ஏதோ ரத்தம் எல்லாம் இல்லையா? கிடைக்காதான். பயமா இருக்கடா பரமா. சாமி அம்மா கொண்டாங்க. ஏன் பிளட் குரூப்பும் அதே தான். நான் தரேன்டா. டாக்டர் உங்க மனைவி உயிர் பழச்சிட்டாங்க. இனிமே எந்த ஆபத்து இல்லை. கவலைப்படாதீங்க. நன்றி டாக்டர். இருக்கட்டும். ஏய் தம்பி, என் பொண்டாட்டியை காப்பாற்றி கொடுத்துட்டடா. ஏன் அப்படி பேசுறேன்? எனக்கு 6 வயசா இருக்கிறப்ப மதினி இந்த வீட்டுக்கு மருமலை வந்துச்சு. உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம். எனக்கு ஆத்தானே இப்படி எல்லாம் பேசாத. நீங்க இருந்து கஷ்டப்படுறது தாங்க முடியாது. வாயா நம்ம வீட்டுக்கு போலாம்.
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா. இந்த மாதிரி காத்தாடிக்கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா, அதை இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்குத்தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவா, தயவு செய்து படிடா. டே படிடா. முதல் நாள் அப்படிதான் இருக்கும், ரொம்ப கூச்சப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எல்லாரும் சுற்றியில் பழகுவாங்க. பிஎஸ்என்ஏ காலேஜுங்க. எந்த வருஷம்? லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் கூட அந்த காலேஜில் தான் படித்தேன். அப்படிங்களா, சாப்பிடுங்க. அப்பள, நான் இன்னும் பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா. அன்னைக்கு கிழப்பு கடையில் கேட்குறேன், 60 ரூபா வாங்குறேன். எமிட்டி பிரியாணியா அது 50 ரூபாயுமே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு குடும்பத்தோட பிரியாணி சாப்பிடாப்பியா விட்டுருவோம். சாப்பிடுங்க பாருங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மகனே, கூட 50 ரூபா வச்சுக்கடா. கொடுப்பேன். இந்த கூட கொடுக்குற 50 ரூபா அது போய் பிரியாணி தீங்களாம்ல. ஏய், என் பொருளை பரவோட பிரியாணி பெருசாடா. எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டப்ப, காடு மேடுன்னு அலைஞ்சு கூலும் கஞ்சியும் குடிச்சு விட்டு ஒரு நல்லது உள்ளத சாப்பிடாம போயிட்டேப்ப. ஹலோ பூங்குடியா? ஆமா. பூங்குடி சொல்லு பரமு. எப்படி இருக்கு பூங்குடி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எப்பமா வருவ? எக்ஸாம் முடிஞ்சதும் வந்துருவேன் பரமு. உன் நினைப்பு தான் நான் இருக்கேன். அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி, பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி. காலமெல்லா உம்மடியில் தனி சாய்ந்திருக்கும் நேரமடி, காலமெல்லா கூட்டிட்டு போக சொன்னேன்.
எனக்கு கால் போச்சு. உன்னை கடைசியா சந்திச்சுட்டு போனப்போ அந்த மகன் கல்யாணத்துக்கு போன, அந்த கல்யாணம் போட்டு கடைசி நேரத்துல நான் கொடையெல்லாம் வாழ மாட்டேன்னு எழுதி வச்சது ஓடி போயிட்டான். அந்த கல்யாணம் நின்று போச்சு பருவம். வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்க. நானும் எவ்வளவோ மறுத்து பார்த்தேன். கடைசியா எங்க அப்பா என் காலில் விழுந்து கேட்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியல பருவம். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. என் கழுத்துல தாலி ஏறும் போது எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் இருந்துச்சு. அப்பயும் என் மனசுல ஓ நினைப்பு தானே இருந்துச்சு. இருந்தாலும் என்னால கால் போனவர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் மனசு ஆறுதல் பத்திக்கிட்ட. இப்படி நீ உடஞ்சிட கூடாதுன்னுதா எனக்கு கல்யாணம் அனுப்புறம் கூட நான் உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடஞ்சிடாத பருவு. இல்லைங்க, உங்களை நான் தப்பா நினைக்கலங்க. என்னால யார் அங்கு வச்சிருந்தான், நான் யாரையும் ஆசைப்பட்டான், அந்த உறவு எனக்கு ஒட்டுறதே இல்லைங்க. மாமா, நான் சொன்ன பரமோ இவர்தான். சாரி சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க காதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குங்க. நீங்க எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க, அவங்களோட நீங்க சந்தோஷமா வாழணுங்க. உங்களை ஒரு காலத்துல காதல் சென்றதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. பழசு எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காம இவரோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்க, அதான் என் ஆசைங்க. அப்போ நாங்கள் வரோம் சார். பார்த்து போயிட்டாங்க. கண்ட இடத்துல கூட கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். என் பிள்ளையும் என் புருஷனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு இல்ல, உலகத்துல நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். நீ நல்லா இருக்கணும் பரவ. உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடுக்க வர. Yeah.
சலதோஷம் முடிச்சு காய்ச்சு எங்க போய் நினைச்சிட்டு வந்திருக்க? எப்படி ஏன் மாப்பிள்ளா? மாப்பிள்ளதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு. ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு அவர் புலபத்துல பாப்பாருல்ல? அது நாலஞ்சு இடத்துல பாத்துருக்க, ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள்ள, நம்ம சொந்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, முடிச்சிடலாமா? ஐயோ மாமா, உலகத்துல எங்க வேணாலும் பொண்ணு வாரு, உன் சொந்தத்துல வேணும். எங்க சொந்தம்னா அவ்வளவு பயம் எல்லாம் உன்னோட. நான் படிச்சு பெரியாள் ஆசைப்பட்டது அப்ப அதை நிறைவேத்தினது நீங்களும் அத்தையும்தான். நான் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கிறத காட்டிலையா அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே. என் குடும்ப உறவெல்லாம் அறுத்து போச்சு. நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணு, அந்த உறவை நீ இருக்க வச்சுட்டைய. மாப்பிள, ரொம்ப பெரிய மனசுத்தனமா முடிவு பண்ணிட்டயா? எங்களுக்கு சுத்தமா தோணாமே போச்சுல. மாமாய், எங்க தம்பி இல்ல அவன். ஏ மாப்பிள, போச்சு. ஏத்தே ஏத்தே, என்னத்த இது? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இவனு பொண்ணு கொடுக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்து போற? உங்க ஆத்தா சொல்லணும் கல்யாணம் பிடிச்சிக்கலாம்டா. விட மாட்டோம்களா? இங்க பாரு, உன்னைய பப்பாட்டி ஆக்கியாவதும் ஓ சொத்த அடைஞ்ச திரும்பலாம். போ போய் உங்க ஆத்தால போய் சொல்லு. ஏண்டா போய் வெட்டிட்டு அப்படியே எடுத்து அடுப்புல வைக்க வேண்டியதானே? நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு வெட்டி கூடதான் சோறா போடலாம். வரும்போது வெறிஞ்சிருக்கியா வந்தாளுங்க, இப்ப நல்லா சொகுசா வேலை கத்துக்கிட்டாளுடா. பாண்டியன, எதுக்கு நான் ஐத்தமல அசிமியா பேசுனேன்? ஏய், உன்னை வரவங்கதான் அப்படி பேசுறேன். இவன்டா நான் பேசுறேன். ஏய், யாரிடம் வந்து கேக்குற? இன்னைக்கு உன் ஜாவ் எங்க வேணாண்டு? என்ன யாரடா உன கண்ண பட்ட அப்படி? ஓடே போடா, எத்துல ஓடே போடா. பரிசு பாய் போடா. என்ன ஜாவ் நான் கேக்குற? அப்பா என்ன சொந்த முடிக்கு குடுடா. அடே கிராமடி எல்லாம் அடையாளம் பாக்குறியா? உன எங்க படிக்க மாட்டானே? வாங்க தம்பி போட்டு அடிக்கறாங்க. வாங்க தம்பி போட்டு அடிக்கறாங்க. என்ன அடிச்சத பத்தி கூட கவலைப்படுத்தாரு பெரியப்பா? தாங்க முடியல. நீ அனாத பயலாடா, இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஏய் தம்பி, அவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இழுத்துட்டு வாங்கடா. கட்டா மடிச்சு நல்லா எனக்கு ஒரு பீடி கொடுப்பா. கொடுத்தா பீடி குடி கூடாதா? எப்ப நீ செத்து போயிட்ட அந்த பீடியெல்லாம் எனக்கு தானே. முதல்ல உன்ன கொல்லணா சொல்லு. ஒரு தம்பி வாடா.
அப்படி தூக்கட்டா பேசு பேசுப்பா கூட பேசுப்பா நல்லப்பா நல்லப்பா சித்தப்பா மாதிரி அது மகப்பா பேச மாட்டியா பேசுப்பா பேசுப்பா ஏன் பேச மாட்டேங்கிற பேச மாட்டியா பேசுப்பா கூட நீ போனதுக்கு அப்புறம் இப்ப உன்னைய கட்டிய கப்ப ரெண்டு வயசுக்கு இளையிருப்பேன் எந்த நோய் நொடியும் கிடையாதுப்பேன் என்ன நோய் கூட பிறக்க மாட்டா இருப்பேன் அப்படி
மாயாண்டி குடும்பத்துல கஷ்டப்பட்ட இந்த பரமனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்து விட்டு போங்களேன்.